தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஏசியிலிருந்து வெளிவரும் நீர் பெரும்பாலும் வீணாவே போகுதுங்க. ஆனா அதை வேறு ஏதாவது உபயோகத்துக்கு பயன்படுத்தலாமா, அதனால ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமாங்கிறத பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம். கோடை காலத்துல வழக்கமாகி போன தண்ணீர் பற்றாக்குறையால பைப்ல ஒரு சொட்டு தண்ணீரை கூட பார்க்க முடியறது இல்லைங்க. கிச்சன் பாத்ரூம்னு எல்லா இடத்துலயும் பைப்ல காத்து தான் வருது. ஆனா வீட்டுல ஒரே ஒரு இடத்துல பைப்ல மட்டும் காத்துக்கு பதிலா தண்ணீரை பார்க்க முடியறதுன்னா அது ஏசியில இருந்து வரும் பைப்பா தான் இருக்கும். அதுல இருந்து சொட்டு சொட்டா தண்ணீர் வெளியாகும் விஷயம் ஏசிய பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு லிட்டர் கணக்குல சேரும் அதை எடுத்து தரையிலையோ செடிகளுக்கோ ஊத்திடுறாங்க. ஆனா செடிகளுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தினா ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இல்ல வேறு உபயோகத்துக்கு பயன்படுத்தலாமான்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். இந்த சந்தேகத்தை தீக்கிறதுக்கு முன்னாடி ஏசியில இருந்து நீர் வெளிவர காரணம் என்னங்கிறத பாத்துடலாம். ஏசியில இருந்து தண்ணீர் வெளியே வர காரணம் காற்றில் இருக்கும் ஈரப்பதம் தாங்க. காற்றை குளிர்விக்கும் போது அறையோட காத்துல இருக்கும் ஈரப்பதம் நீர்த்துளிகளா மாற்றப்படுது. அதுவே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. சுருக்கமா சொல்ல போனா ஏசியோட செயல்பாட்டால காற்றில் இருக்கும் ஈரப்பதம் நீரா மாறுதுங்க. எனவே ஒரு ஏசியில இருந்து நீர் வெளியேறுவது வழக்கமான ஒண்ணுதான். சொல்ல போனா அதுவே ஏசி சரியாதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமும் கூட. திடீர்னு நீரோட அளவு அதிகரிப்பது, ஒரு சொட்டு நீர் கூட வெளிவராமல் இருப்பது அல்லது நீரோட அளவு குறைவது போன்றவைதான் ஏசியில ஏதோ பிரச்சனை இருக்குது என்பதற்கான அறிகுறிகள். ஏசியில ஏதாவது அடைப்பு இருந்தா தண்ணீர் வெளியேற முடியாம உள்ளேயே தங்கிடும். சாதாரணமா ஒரு ஏசியில இருந்து ஒரு நாளைக்கு 7 லிட்டர் வரை தண்ணீர் கிடைக்குதுங்க. ஆனா இத சிலர் மட்டுமே சேகரிக்கிறதால பெரும்பாலும் ஏசியில இருந்து கிடைக்கும் நீர் வீணாவே போகுது. அதே நேரம் சேமித்து வச்சா அரை பக்கெட் அளவுக்கு கிடைக்கும் இந்த தண்ணீர் பாதுகாப்பானது தானான்னு கேட்டா ஆமாம்னு தாங்க பதில் சொல்லணும். அதுவும் அதோட பயன்பாட்டை பொறுத்ததுதான். ஏசியில இருந்து வர்றதால அதுல எந்த நச்சு பொருட்களாவது இருக்கும்னு பலர் அச்சப்படலாம். ஆனா பெரும்பாலும் அதுல அப்படி எதுவுமே காணப்படுறதில்ல. இதனால ஏசியில இருந்து கிடைக்கும் தண்ணீரை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம். நகரப்பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் நிலையில தேவைப்பட்டா இது போன்று கிடைக்கும் தண்ணீரை பயன்படுத்தலாங்க. நகரங்களில் அதிகமானோர் மாடி தோட்டம் மூலமா காய்கறிகளை விளைவிச்சுட்டு வராங்க. எனவே இந்த நீரை செடிகள் இருக்கும் இடத்துக்கு குழாயின் மூலமா நேரடியாக கொண்டு போய் விடலாம். இல்லைனா பாக்கெட்லையும் பிடிச்சு வச்சு ஊத்தலாம். அதன் மூலமா மண்ணோட ஈரப்பதம் குறையாம இருக்கும். மேலும் பல இடங்கள்ல அழகுக்காகவும் சில செடிகள் வளர்க்கப்படுது. அவை எந்த செடியா இருந்தாலும் இந்த நீரை பயன்படுத்தலாம். புல்தரைகள், செயற்கை நீரூற்றுகள் ஆகியவற்றுக்கும் இதை பயன்படுத்தலாம். இதனால எந்த பாதிப்பும் இருக்காது. வீட்டில் உள்ள ஃபர்னிச்சர் போன்ற பொருட்களை துடைக்கவும் பயன்படுத்தலாம். மேலும் சுவர்களை துடைக்க, தரையை கழுவுவதற்கும் இதை பயன்படுத்தலாம். வார நாட்களில் கார், பைக் போன்ற வாகனங்களை கழுவுவதற்கு தண்ணீர் தேவைப்படலாங்க. அது போன்ற சமயங்களில் ஏசி தண்ணீரை சேமித்து வச்சிருந்தா அது உதவும். இது நல்ல தண்ணீர் தான், இருந்தாலும் கவனம் தேவை. எதனாலன்னு கேட்குறீங்களா? இந்த தண்ணீர்ல எந்தவித நச்சு பொருட்களும் கிடையாதுங்கிறதால எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம்னு அர்த்தம் இல்லைங்க. நல்ல தண்ணீர் தானாலும் கவனமா பயன்படுத்தணும். முக்கியமா இதை அருந்தக்கூடாது. இந்த நீர் சுத்தமானதுதான் என்றாலும் கூட ஏசியில பூஞ்சைகள், பாக்டீரியா ஆகியவை இருக்கலாம். அவை இந்த நீர்லயும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்ங்கிறதால இதை அருந்தக்கூடாது. செல்ல பிராணிகளை குளிப்பாட்டவும் இந்த நீரை பயன்படுத்தக்கூடாது. பிஹெச் மதிப்பு கவனத்துல கொள்ளப்படும் விஷயங்கள்ல இந்த நீரை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். அதை தவிர்த்து இதை பயன்படுத்துவதில் எந்த சிக்கலும் இல்லை. மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.